அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறோம். இது ஜலதோஷம் இருமல் பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு 3/4 கிலோ நாட்டு சேவல் கறி எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சேவைங்கிறதுனால ஹார்டாக இருக்கும், அதனால் மசாலா போட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்புத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன், தயிர் 2 டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/6 முந்திரி பருப்பு, 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி காமிச்ச மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, அது கூட இந்த தேங்காயையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை தாளிச்சிடலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏற்கனவே. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பிரட்டி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இதை சிக்கனை நல்லா 10 நிமிஷம் போல் சுருளை வதக்கிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துடலாம். பொதுவாகவே நாட்டுக்கோழி கறி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அதுலேயும் இந்த சேவல் வந்து கொஞ்சம் பெருசுங்கிறதுனால இந்த கோழி கறி வந்து கறி மாதிரியே இருக்க போகுது. அதனால் ப்ரெஷர் குக்கரில் வச்சு நல்லா விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ அரைச்ச தேங்காவை அதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கிறேன். ஏற்கனவே கறியில் நம்ம உப்பு சேர்த்துருந்ததுனால இப்போ உப்பு எதுவும் சேர்க்கலை. இதை வந்து மூடி வச்சு நல்லா 7 விசில் போல் விட்டுக்க போகிறேன். இன்றைக்கி சிக்கன் கிரேவி வச்சுட்டு தக்காளி சோறு செய்ய போகிறேன். இந்த தக்காளி சோறு எப்படி செஞ்சேங்கிற ரெசிபியை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செஞ்சு பாருங்கள். இப்போது நல்லா 7 விசிலுக்கு அப்புறம் கறி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது சுன்ற வரையும் நான் இப்போ வச்சுருக்க போகிறேன். இப்போ தண்ணி ஓரளவுக்கு சுண்டினதுக்கப்புறம் 1/4 வாசி போல் எலுமிச்சம்பழம் இதில் புளிஞ்சு ஊற்றுட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லித்தலையை இதில் சேர்த்துட்டு அப்படியே 2 நிமிஷம் போல் மல்லித்தலையை கிண்டி விடாமல் அப்படியே மூடி வச்சிட போகிறேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மல்லித்தலையோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கிட்டு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.